श्रीरञ्जितः कचपरिष्कृतबर्हिबर्हः इन्द्रस्तुतः प्रणमतां दिशणानुकूलः शुक्रेतर अम्बुदवुः वृषपर्वकारी श्वश्रेयसं दिशतु वः खग देवयानः सो so, पो क्लास् न इन्द्लोकतो नृतिनो पक्ष्मक्षेपविवर्जितं कूतुकमन्द उच्छ्वासनिश्वासकं प्रत्यंशप्रतिबोधनाय निगृहीत अन्योन्यसम्भाषणं दोषोन्मेष धृत க்மாகுணம் அஜாத பிரயோகஸ்ரமம் சோல்லாசம் ரசபாவுகம் சதகா இதம் மோதாய மே கல்பத்தை இதோட நடத்தினோம் அதாவது அந்த சூத்திரதாரனும் நட்டியும் வந்துட்டும் ஒன்னும் நட்டி வரல சூத்திரதாரன் வந்துட்டும் இந்த இருக்கிற இந்த சதஸ் மக்கள் வந்து எவ்வளோ ஒரு உற்சாகத்தோட இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல கவி விளக்கினார் அவ வந்து வாழனுடைய பக்மங்கள் வந்து மூவே ஆள அதுக்கப்புறம் குத்துக்கத்துனால ஒரு ஒரு எந்தூசியாசம் அதனால அவளுடைய மூச்சு காத்தும் மந்தமா இருந்தது ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த அந்த நாட்டகத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஆசை நிகிரகித அந்யோன்ய சம்பாஷணம் அவ ஒத்தருக்கொத்தர் பேசிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் என்னன்னா தோஷ உண்மேஷ திருத ஆஹ் குணம் தோஷத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கு முன்னாடி அவ க்ஷமாங்கிற ஒரு குணத்தை அவலம்பனம் பண்ணிண்டா ஏன் அப்படின்னா அபிக்ஞாத பிரயோக சிரமம் அவளுக்கு வந்து டு பிரசன்ட் அ ட்ராமா ஹவு மச் எஃபர்ட் இஸ் அப்படிங்கிறது அவளுக்கு நன்னா தெரியும் அதனால சோல்லாசம் ஒரு உல்லாசத்தோடு கூட ரசபாவுகம் சதகா ரசேன பாவுக்காக அந்த சதகா அந்த சதஸானது இதமே மோதாய கல்பதை இப்படிப்பட்ட சதசானது எனக்கு வந்து கடிப்பை ஊட்டுகிறது அப்படின்னு சொல்லி போன கிளாஸ் நிறுத்திடும் இல்லையா மேல படிக்கிறீடா अभी इच्छा सामाजिका हा समय पालना माद्री अंतहर स्वस्थ्वासनानी खलु नीरवा mm. नहि साधु मन्ये आ, परितो विलो पर... परिता कस्मान नटी चिरायगते हायतुल्लिया धाती हाँ सो पवनदे पवनदे ही इस परदर डिस्क्राइबिंग दा सामाजिका हा अभी इच्छा அப்பிச்சான மேலும் சாமாஜிக்காக சமய பாலனம் ஆத்ரியந்தகா சோ சாமாஜிக்காக அப்படின்னா சமா பீப்பிள் அவ வந்து சமய பாலனம் அப்படின்னா சமயசிய பாலனம் அந்த கரெக்டா அந்த டைமை வந்து கடைபிடிக்கிறார்கள் ஆத்ரியந்தகா ஆஹ் என்ன அப்படின்னா அது கடைபிடித்துக்கொண்டுங்கிறது உங்களுக்கு சத்ருளை இருக்கு இருந்து கொண்டு ஸ்வஸ்வ ஆசனானி கலு நீரவம் அத்தியதிஷ்டன் அத்தியதிஷ்டன்கிறது தான் உங்களுக்கு அங்க வர்பு சோ இந்த மாதிரி சாமாஜிகாக அத்தியதிஷ்டன்கிறது மெயின் சென்டென்ஸ் அதோட முடியறது அத இந்த இந்த சென்டென்ஸ் இந்த ரெண்டு வரியானது இதோட முடியுறது சாமாஜிகாகா அந்த மக்கள் அத்தியதிஷ்டன்னு இந்த மாதிரி அங்க வந்து உட்கார்ந்துண்டா எப்படி அப்படின்னா சமய எப்படிப்பட்ட சாமானிக்காக அப்படின்னா சமய பாலனம் ஆத்ரியந்தா எவா எவா ஒருத்தர் சமயத்தினுடைய அந்த பாலனம் தோ வெரி அஹ் அதை கடைபிடித்து கொண்டு இருக்க இருக்கின்றவர்களான சாமாஜிக்காகா நீரவம் அத்தியதிஷ்டன்னு அப்படியே சப்தம் இல்லாமல் ரவம்னா சவுண்டுன்னு அர்த்தம் நிர்கதா ரவகா சரியா சோ அந்த மாதிரி ஒரு நீரவத்தோட சத்தம் இல்லாமல் சைலண்ட்லி சாட் சரியா அத்திய திருஷ்டன்னு எப்படி எங்க உட்காண்டா அப்படின்னா ஸ்வஸ்வ ஆசனானி கலு தன்னுடைய அவாவாளுக்குன்னு ஒரு டிக்கெட்டு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்துருப்பானோனோ அந்தந்த ஆசனங்களை அத்திய திருஷ்டன் அதாவது இந்த அதிசீங் தாசாம் கர்மன் இருக்கு அதி அதீங்கிற உபசர்க்கம் வந்து உங்களுக்கு ஸ்தா தாத்து இந்த சீ அதிசேதே அப்புறம் வந்து அதி திஷ்டதி அத்திய திஷ்டனுங்கிறது இங்க வந்து லங்குல இருக்கு இந்த மாதிரி அதீங்கிற உபசர்க்கம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆசனே உபவிசதி அப்படிங்கிறதுக்கு பதில ஆசனானி அப்படிங்கிற தித்தியா விபத்து வந்துடும் ஆசனேஷு ஸ்வஸ்வ ஆசனேஷு அத்தியதிஷ்டன்னு சொல்றதுக்கு ஸ்வஸ்வ ஆசனானி அந்த சாஜிக்காக அத்தியதிஷ்டன்னு அப்படின்னு வந்துடும் சரியா சோ இந்த மாதிரி இந்த சாமாஜிக்கா சமயபாலனம் சாமாஜிகாக அவளுக்கு அது அப்செக்டிவா வருது அறிந்தவர்களான அதை பின்பற்றுவர்களானூலோ தோசூ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி என்ன சொல்றது ஆன் டைம் அப்படி இருக்கின்ற சாமாஜிக்காக ஸ்வஸ்வ ஆசனானி தங்களுடைய ஆசனங்களை நீரவம் சப்தமே இல்லாமல் திஷ்டன்னு உட்கார்ந்தார்கள் தஸ் மாத் விளம்ப கரணம் நகிசாதுமன்னே அதனால விளம்பரம்னா டிலே பண்றதுன்னு அர்த்தம் த ஆடியன்ஸ் ஆர் சீட்டட் ஆன் டைம் ஆன் திசீட்ஸ் இட் இஸ் நாட் ஃபேர் ஆன் மை பார்ட் டு டிலே த ட்ராமா புரியுறதா டு கமன்ஸ் த ட்ராமா சரியா தஸ்மாத் இந்த ஏத்தஸ்மாத்து ஏத்தஸ்மாத்து காரணாத்து அவளாம் உட்கார்ந்த இருந்த காரணத்தினால விளம்பகரணம் ஸோ விளம்ப விளம்பனம் அப்படிங்கிறது சாது மண்ணே ஏன்னா வந்து அது சாது அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர் இட்ஸ் நாட் ப்ராப்பர் ஆன் மை பார்ட் டு ஃபர்தர் டிலே இன் கமன்சிங் த ட்ராமா சரியா இருக்கா அதுக்கப்புறம் பரிதகா விலோக்கிய அப்படின்னா எல்லா பக்கமும் பார்த்து விட்டு அதாவது ட்ராமால இதெல்லாம் வரும் பிகாஸ் பரிதகா விலோக்கிய அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆத்மகதம்னு வரும் பிரகாஷம்னு வரும் ஆத்மகதம்னா தன்குள்ளே பேசிக்கிறான்னு அர்த்தம் தன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான்னு அர்த்தம் அது வந்து எப்படி மனசுக்குள்ள பேசிக்கிறது ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவ வந்து த வேதே ஸ்பீக் அந்த மொத்தம் கூட இருக்கிற கேரக்டர்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான் இட் மீன்ஸ் தட் ஆத்மகதம் அது வந்து எப்படி வந்து ஸ்டேஜில் ஆத்மகத்தம் பேசுற வாளுக்கு ஆடியன்ஸுக்கு அது வந்து எப்படி அவ புரிஞ்சுப்பா அப்படின்னா அவதான் அவங்களுக்கு சகிருதயா இந்த ட்ராமாவோட பரிபாட்டியை தெரிஞ்சுண்டு போய் உட்கார்ற உட்காடுற தான் சக சகிருதையான பேரு அவாதான் ரசபாவுக்காக ஆன பேரு சரியா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா தஸ்மாது விளம்பகரணம் நகிசாதுமன்னே பரிதகாவில் ஓகே அப்படின்னா சுத்து முத்தும் பார்த்துட்டும் எல்லா பக்கமும் பார்த்துட்டும் கஸ்மாத்து நடி சிறையதே ஹயதுல்ய தாட்டி சோ வந்து என்ன அப்படின்னா ஹயதுல்ய தாட்டி அப்படின்னு ஹயம்னா குதிரை குதிரைக்கு சமானமாக தாட்டி அப்படின்னா தாட்டினா இன் ஜென்ரல் கன்ஃபரண்டிங் அண்ட் நினிமின்னு நடத்தும் அதாவது இங்க வந்து ஸ்பீடிங்கிற அர்த்தத்துல வச்சுக்கலாம் ஹூஸ் வெரி ஃபாஸ்ட் லைக் த ஹார்ஸ் அப்படி இருக்கிற அந்த நட்டியானவள் கஸ்மாத்து சிறையதே ஏன் வந்து இப்ப ஃபர்தரா வந்து டிலே பண்ணின்னு இருக்கா அப்படின்னு ஏன்னா நட்டி ஹஸ் நாட் கம் டு தேட் ஸ்டேட் தி சூத்திரதாரன் அதனால அவர் வந்து கேட்கிறார் கஸ்மாத்து நட்டி சிறையதே ஏன் வந்து இப்ப வந்து டிலே டிலே பண்றா யாரு நட்டிங்கனா அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஹயதுல்ய தாட்டி ஹயவத்து துல்லியம் ஹயன் ஹயத்தை போல துல்லியமாக இருக்கின்ற தாட்டி அப்படின்னா வேகம் ஹயதுல்லியதாட்டி அப்படிங்கறது புதுசா ஒரு யூசேஜ் இல்லையா என்ன சொல்லுங்க ஏன் வந்து டிலே பண்றான்னு கிமர்த்தம் விளம்பரம் கருவத்தின்னு அர்த்தம் சரியா இதெல்லாம் அந்த வந்த கொஞ்ச நேரத்திலே நடி வந்து அவர் வந்து நிந்தார் மைக்கு குடுத்தா அவர் பேசினார் அதுக்கப்புறம் அந்த நட்டி வந்து பேசினா அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கா சூத்திரதாரன் வந்துட்டானே சூத்திரதாரனே சொல்றான் பாருங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டோம் ஆனா இன்னும் அந்த நட்டி வரல அந்த நட்டி ஏன் வரல அப்படிங்கிற ஒரு எந்தோசியாசம் ஆடியன்ஸுக்கு இருக்குமோ இருக்குமோனோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து கல்பிச்சுக்கிறது இதெல்லாம் அந்த ஆத்தரே பொயட்டே வந்து கல்பிச்சு ஒரு டிராமால எழுதுற புரியுறதா டு பிங் சம் ஒரு இப்ப வந்து இதில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ச்சகட்டிக்கம் ட்ராமால பாத்தா அந்த சூத்திரதாரன் வந்து உள்ள வரும்போது அந்த அவ வீட்டுல வந்து பஞ்ச வர்ண பஞ்ச விஷயங்கள் நடக்கும் ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து பொடி அரைச்சுட்டு இருப்போ ஒரு லேடி பூத்து ஒடுத்துன்ட்டு இருப்போ ஒத்தி கோலம் இருப்போ இந்த மாதிரி இந்த பஞ்ச விஷயம் வந்து அவர் பரத வாக்கியத்துல சொல்லுவார் இந்த அஞ்சும் அந்த ஹீரோவுக்கு கிடைச்சதுன்னு நீங்க இங்கேருந்து நாங்க கனெக்ட் பண்ணி விடணும் சோ இந்த மாதிரி ஏதாவது கவியினுடைய அந்த சுவாரஸ்யம்ங்கிறது தே ஆட் இன் டு தி டிராமா இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா முத்ரா ராட்சசம் பார்த்தீங்கன்னா அந்த சூத்திரதாரன் உள்ள வரும்போது பிராமண போஜனம் நடக்கும் அவா வீட்டுல என்ன இன்னைக்கு விசேஷம் பிராமண போஜனம்னு கேட்பாரு அந்த சூத்திரதாரன் அதுக்கு அந்த நட்டி சொல்லுவோ இன்னைக்கு வந்து கிரகணம் அப்படின்னு ஊர்ல பேசிண்டா ராகுவை வந்து சந்திரனை வந்து ராகு பிடிச்சு நுடுத்து அல்ல குரூர கிர கிரக சகேட்டு அந்த குரூர கிரகமான ராகுவானது சகேத்துவோட கேத்துவோட சேர்ந்து அந்த சந்திரனை புடிச்சு நுடுத்து அதாவது இன்னைக்கு வந்து கிரகணம் அதனால நான் பிராமண போஜனம் பண்றேன் போடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான் அய்யோ நீ கிரகணமே கிடையாது யாரோ ஒன்னு இது பண்ணிட்டா அப்படின்னு அந்த சூத்திரதாரன் சொல்லிட்டு அந்த சகேத்துவு குரூர கிரக சந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கேரக்டர்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ்டு க்ரூர கிரகம்ங்கிறவன் அந்த ராட்சசன்ங்கிற ஒரு கேரக்டர் சகேதுங்கிறது மலையகேத்துங்கிற ஒரு கேரக்டர் அதே மாதிரி சந்திரன்கிறது சந்திரகுப்தன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே சாணக்கியார் வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றார் மகிஸ்திதே கஹ சந்திரம் அபிபவதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு நான் இருக்கும் போவது யார் சந்திரனை வந்து அடக்குவா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் கேரக்டர் அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கு வந்து வெறும் சூத்திர தான் இன்னைக்கு என்ன பேச போறோம் நீங்க சாப்பிட்டேலா நான் சாப்பிட்டேனா அந்த மாதிரி இல்லாம

సమయపాలనం ఆద్రియంత స్వస్వ ఆసనాని నీరవం అధ్యతిన్ ఖలు தஸ்மாத்து விளம்ப காரணம் நகிசாதுமன்னே சோ இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பரிதக விலோக்கியக்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்லோகம் இவ்வளவுதான் இந்த பரிதக விலோக்கிய அப்படிங்கிறது இது வரைக்கும் ஐ சுட் நாட் டிலே ஃபர்தர் டு கமன்ஸ் த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பரிதக விலோக்கிய அப்படின்னா பக்கத்துல சுத்தி முத்த பார்த்துட்டும் நட்டியை காணமே அப்படின்னு தானே நினைச்சுன்னுட்டும் கஸ்மாத் நட்டி விரச்சைய சிறையத்தை ஹயத்துல்லியதாட்டி அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு வந்து ஐம் ரெடி டு ஸ்டார்ட் த டிராமா பட் ஐ ஐம் வெயிட்டிங் வித் த அரைவல் ஆஃப் நட்டி அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு வந்து சொல்ற புரியுறதா அதான் மேல படிக்கிறேனா நட்டி சரபசம் பிரவிசந்தி ஆரிய மாஸ்து இயம் ஆகதாஸ்மி வேகமாக பிரவிசந்தி அர்த்தம் ஒரு பரபரப்போட பிரிசந்தி உள்ள வந்து கொண்டிருக்கின்ற அந்த நட்டியானவள் ஆரிய மாஸ்து கோபக கோபக மாஸ்து கோவிச்சு இயம் अहம் ஆகத்தா அதாவது இதெல்லாம் வந்து சார் பதாமி அப்படின்னு சா சா அஹம் பதாமின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பார்த்தேளே அப்படிப்பட்ட நான் இப்போ பேசுறேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து யூசேஜ் இன் சான்ஸ்கிரிட் இயம் அஹம் ஆகத்தாஸ் ஆகதா அஸ்மி அப்படின்னா இயம் இந்த நான் வந்தவளாக இருக்கிறேன் புரியிறதா இயம்னா வேற ஏதோ இயம்னு ஏதோ ஒரு ஸ்ரீலிங்க பதார்த்தத்தை சொல்லல இயங்குறது இவள் எப்படிப்பட்ட இவள் இயம் அஹம் இந்த நான் அத்திர ஆகதா அஸ்மி வந்தவளாக இருக்கிறேன் சரியா இருக்கா கா ஹயதுள்ள தாட்டி ஒண்ணு உடுவளாவோ இது வந்து இந்த சூத்திரதாரனும் நட்டியும் இன்வேரியபிளி தேவர் போர் தேவர் போர்ட்ரேட் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆன் ஸ்டேஜ் அதனால இப்ப நான் சொன்ன மிருச்சகட்டிக்கமோ முத்ரா ராட்சசமோ அவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான் இருக்கும் புரியுறதா சோ அந்த அந்த சாகுந்தளத்துல வந்து அவளை பாட சொல்லி கேப்பார் ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு உன் பாட்டுன்னு ரசிப்பார் அவளுக்கு இருக்கும் சோ உடனே வந்து என்ன பண்றா அப்படின்னா யாரு வந்து குதிரையனுடைய வேகத்துக்கு சமானம்னு யார சொன்னேள் அப்படின்னு கேட்க சரியா அதுக்கப்புறம் வாமேவா ஆஹ்வா ஜுஜோ கேட்டுட்டியா அப்படியே லிட்ரல் தமிழ் இதெல்லாம் இல்ல சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆஹ் சம்ஸ்கிருதத்துல பாக்குற சில படிக்கிற சில வார்த்தைகளும் அஹ் சில சென்டன்சஸ்லாம் இல்ல ஆஹா நமக்கு வந்து தமிழ்ல கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும் சம்டைம்ஸ் இல்லையா ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் சுதம் வா காஸ்தி தொமேவ அப்படின்றான் சோ கேட்டுட்டியா காஸ்தி தொமேவ வேற யாரு வேற யார சொல்ல போறேன் உன்னதான் சொல்றேன் அப்படிங்கிற புரியுதுடா அஹ் மேல படிங்க நடி சக்ரோதம் சமீச்சீனம் ஏகாந்தே அபிமுகம் யா சுந்தர நந்தன வாட்டி மந்தஹாச மௌக்திக பேட்டி சைவ பரோக்ஷே ஹயதாட்டி கஜதாட்டி சக்ரோதம் குரோதேன சகிதம் என்ன அப்படின்னு கோவத்தோடு கூட சமீச்சினம் நன்னா இருக்கு போங்கோ அப்படின்னு சொல்றாடோ அந்த மாதிரி நன்னா இருக்கு ஏகாந்தே அபிமுகம் யா அபிமுகம் ஏகாந்தே அப்படின்னா தனிமையில் இருக்கும் பொழுதும் அபிமுகம் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து பிரத்யமா நிற்கும் பொழுதும் என்ன வந்து சுந்தர நந்தன வாட்டி அழகான நந்த நந்தன வாட்டி அப்படின்னா உபவனங்கள்னு இருக்கும் உத்தியானங்கள்னு இருக்கும் சோ என்னை வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கார்டனுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ற மந்தஹாச மௌத்திக பேட்டி மந்தஹாசம்னா சிரிப்பு புன்சிரிப்புங்கிற ஒரு மௌக்திகம்னா முத்து அதனுடைய ஒரு பேட்டினா பாக்ஸ் ஸோ மௌக்திகானாம் பேட்டி மௌக்திக பேட்டி சரியா மந்தஹாசக ஏவ மௌக்திக பேட்டி மந்தஹாசாகா மௌக்திக பேட்டி சரியா சோ மந்த புன்சிரிப்புகளே ஒரு முத்துக்களான ஆன ஒரு பொட்டி மாதிரி என்னை வர்ணிக்கிறேன் சரியா சாயேவ அதே நான் பரோக்ஷே அப்படின்னா பிரத்யக்ஷே இல்லைன்னு அர்த்தம் பிரத்யம்னா கண்ணு எதிர்க்க அதுக்கு பிரத்யக்ஷத்துக்கு அபரோக்ஷம்னு வா பரோக்ஷே அப்படின்னா ஆப்சன்ஸ்ல நான் இல்லாத டைமில் டைம்ல ஹயதாட்டி கஜதாட்டிங்கிறேன் என்னுடைய என்னுடைய நான் வந்து ஒரு குதிரையை போல ஓடுறவனும் கஜத்தை போட ஓடுறவனும்னு சொல்கிறேன் சரி ஹயதாட்டின்னு சொல்லும்பொழுது குதிரை வந்து நல்லா தான் போடணும் கேலப்பிங் பண்ணும் நல்ல வேகமா ஓடும் எல்லாமே சரி கஜதாட்டின்னு சொல்லும் போது மந்த கமனம் தானே யானை ஓடித்துனா அவ்வளவுதான் அவுட்டு இல்லையா சோ கஜதாட்டின்னு ஒரு எலிஃபெண்ட் கெய்ட் நடன்னு கம்பேர் பண்ற பண்ணுவா

சூத்திர சகி கிருதாம் மா மா அஸ்தி நியுக்த கரணே துவம் சகி கிருதாம் கோவத்தை வந்து செய்யாத இந்த மா அப்படிங்கிறது அக்ருதாக உங்களுக்கு வந்து லுங் அது இந்த உங்களுக்கு வந்து மாங் மாங்யோகே லுங்கு ஒண்ணு ந மாங் யோகேன்னு சூத்திரம் அதுபடி வந்து உங்களுக்கு வந்து அந்த அகாரம்ங்கிறது போயிடும் லுங்கு லங்குல இருக்கிற அகாரம் வந்து போயிடும் சோ அதான் இங்க சொல்ற இது வந்து நம்ம நிறைய ராமகதால பாத்திருக்கோம் இந்த மானிஷாத அது கூட இதுல வால்மீகியில பாத்திருக்கோம் அண்ட் இதுல போதினியில பாத்திருக்கோம் அண்ட் ராமகத்தால நிறைய வந்திருக்கு இந்த அகாரம் போய் சோ மாதாக சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா குருதாம் மா கிருதாகா கோவத்தை செய்யாதே கோதோஷ அஸ்தி மத்வச்சனை மத்வச்சனே அப்படின்னா மம என்னுடைய வாக்கியத்தில் அந்தங்கிறது இருக்கு எப்படி என்ன சொல்ல வர அப்படின்னா மண் நியுக்த காரிய சீகிர கரணே துவம் அஸ்வதாட்டி இது சோ மண் நியுக்த காரிய மயா நியுக்த காரிய என்னால் ஒண்ண அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு காரியத்திற்கு சீக்கிரகரனே துவம் அஸ்வதாட்டி இதி நீ சீக்கிரம் பண்றதுல நீ ஒரு அஸ்வதாட்டி போல அப்படின்னு ஒன்னு புகழதான புகழ்ந்த எப்படி அஸ்வம் வேகமாக ஒரு காரியத்தை பண்ணுமோ அதே மாதிரி சீக்கிரம் ஒரு என்னால செய்ய அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை செய்வதில் சீக்கிரத்த சீக்கிரமாக செய்வதில் துவம் அஸ்வதாட்டி இதி நீ அஸ்வதாட்டி அப்படின்னு தானே சொன்ன நான் ஒண்ணுமே தப்பாவே சொல்லலையே அப்படின்னு மழுப்புற சரியா

ஏதாவது நம்ம ஒண்ணு சொல்ல போக அது மாட்டின் விட்டோம்னா சில பேர் ஹாவ் த நேக் ஆஃப் இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லை நான் இப்படி சொன்னா நீங்க அப்படி புரிஞ்சு நுட்டேன்னு சொல்றா தெரியுமா அதுதான் அந்த வாக்கியார்த்த வாக்கியார்த்தசிய வாக்கியானாம் அர்த்தகா வாக்கியார்த்தக தசிய வாக்கியார்த்தசிய அந்நதா கரணே வேற விதமாக திருப்பி விடுறதுக்கு சரியா அன் வேற விதமா சொல்ற சொல்வதில் பவான் கலு சத்துரக நீங்க ரொம்ப புத்திசாலியாச்சே அப்படின்னு சொல்றான் வெரி கிளவர் இனஃப் டு ட்விஸ்ட் த சென்டென்ஸ் மீனிங்ஸ்

ஆஹ் சகி தத் ததா ஹஸ்தாம் போனா போறது அப்படியே அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்ன அப்படின்னா ஆவயோகோ வாக்கலகேன நம்ம ரெண்டு பேருனுடைய வாக்கு வாக்கலகா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் பண்ற ஒரு வாக்கலகத்துல அப்படின்னா சண்டைங்கிற அர்த்தம் இல்ல ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்ல வாக்கலகேன சாமாஜிகாகா இந்த சாமாஜிக்காக எல்லாமே பீத அப்படியே பயத்தினால ஓடிய விடுவா ஓடியே போகலாம் பவேயுகூ அப்படின்னு விதில விதிலிங்ல போடுறாரு அவ வந்து சாமாஜிகாக பீத்த திருதாகா பவேயுகூ சாமாஜிகால் எல்லாமே அப்படின்னா எல்லாருமே பீத்தத்ருதாக அப்படின்னா பயத்தினால ஓடியவர்களாக இங்கேருந்து அப்படியே களமிடுவா சரியா பவேயுகூ ஓகேவா எதனால அவையோகோ வாக்கழக நம்ம ரெண்டு பேரோட இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்னால பயந்து போனவர்களாக இங்கேருந்து ஓடி ஐ ஐனா ஏ அப்படின்னு கூட மாட்டோமா ஏ இங்க பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் ஐ ஷைலூஷாகா அசேஷாகா சன்னத்தாக சோ அசேஷாஹா ஷைலூஷாஹா ஷைலூஷாஹானா உங்களுக்கு வந்து ஆக்டர்ஸ் அர்த்தம் நட்டகா நடி அவளுக்கு சைலூஷாஹான்னு பேரு சோ அந்த ஷைலூஷாஹா அசேஷாஹானா அசேஷம்னா மீதி அர்த்தம் அசேஷாஹானா எல்லாரும் அர்த்தம் ஒருவர் விடாமல் இதுக்கு அட்ஜெக்டிவா வருது அசேஷாஹா ஷைலூஷாஹா சன்னத்தாக தே ரெடின்னு அர்த்தம் டிராமா ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நடனும் சூத்திரதாரன் நட்டி வரணும் அவ அங்கே கலவினப்புறம் அடுத்தது என்ட்ரி தானே நடனும் நட்டி இப்பதான் மேக்கப் போட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க வேலைக்கு ஆகாது ஆரம்பிக்க முடியாது ஸோ அசேஷாஹா சைலூஷாஹா சன்னத்தாஹா எல்லாரும் ரெடியா அப்படின்னு கேக்குற புரியுதா சன்னத்தாகங்கிறது உங்களுக்கு நகுங்கிறது தாத்து இக்த பிரத்தியம் சரியா சன்னா எப்படி உங்களுக்கு வந்து சஹ சஹத்தேயே இருக்கும் சோடஹான்னு வரும் அதனோட யுத்த பிரத்தயம் அப்புறம் வந்து காகத்தேயில வந்து காடஹான்னு வரும் சோ அதே மாதிரி இந்த இருந்ததுன்னா சில இடம் மாறும் சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த டஹான்னு வரும் தஹா டஹன்னு யுத்த பிரத்தயத்துல வந்துடும் சோ வந்து இங்க வந்து சன்னத்தஹா அப்படிங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தயத்துல இருக்கு சன்னு நக்கு யுத்தா சரியா

இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிட்ட வந்து பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப வசதி அப்படின்னு காவிய விசேஷ வேதின்யாம் பரிசதி பிரயுஞ்சானசிய மமாபி சேத்தசி சுமஹான் பரிதோஷகா பிராது பவத்தின்னு முத்ரா சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடா நல்லா படிச்சு இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி பிரசென்ட் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவ சொல்லும் என்ன அப்படின்னா சீயதே பாலிஷஸ்யாபி சத்ரே சத் கேத்திர பதிதா கிருஷி நான் ஷாலேகே ஸ்தம்ப கரிதா குணம் அபேட்சதே சோ வந்து இது கவி வந்து தனக்கு சொல்லிப்பார் நல்ல ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு ஒரு சீடை வந்து நம்ம சோ பண்ணோம் கஷேத்திரம்னா ஃபீல்டு ஒரு ஒரு பிளாட்டுல ஒரு ஃபார்மிங் லேண்ட்ல ஒரு க்த்திரத்தை நம்ம ஒரு சீடை நம்ம சோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது போகுது அந்த ஃபார்மர் வந்து கூட்டையா நட்டையா கருப்பா சிவப்பா குண்டா ஒல்லியாங்கிறதுலாம் கணக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம பிரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாடகமே நல்லா வரும் அப்படின்னு அந்த இதுல இன்னொரு நாடகத்துல சொல்லுவார் சோ அதே மாதிரி இந்த அத கேன புனக வஸ்துனா எந்த ஒரு வஸ்துனால எந்த ஒரு பிளாட்டுனால இயம் பரிஷத்து ஆராத்யா இந்த பரிஷத்தை இன்னைக்கு ஆராதிக்கப்பட போகிறார்கள் அப்படின்னா வாட் வி ஆஃப் தீஸ் ஆடியன்ஸ் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறான் சரியா அதுக்கப்புறம் எல்லாராலையும் கேட்கப்படட்டும் அப்படிங்கறத இப்ப இதெல்லாமே இந்த வாக்கலகம் எல்லாமே ஓவர் இப்ப வந்து ஸ்டார்டட் த விஷயத்துக்கு வந்துருக்கான் யார் எழுதினா என்னன்னுட்டும் இதெல்லாம் வந்து கவியே தான் எழுதியிருக்காரா அப்படின்னா கவியே தான் எழுதியிருக்க பிகாஸ் கவி எழுதலைன்னா இதை யார் எழுதினான்னு யாருக்கு தெரிய பொறுத்து இப்ப நம்ம நம்ம இப்ப வந்து க மாதிரி பேர் என்ன காளிதாசர் மாதிரி போயிட்டெல்லாம் அவர் தன்னை பத்திய மென்ஷன் பண்ணிக்கல ஷாகுந்தலமா இருக்கட்டும் மாலவி அக்னிமித்திரமா இருக்கட்டும் அவருடைய எந்த ஒர்க்கா இருக்கட்டும் நான் இந்த ஒர்க்கை எழுதினேன்னு எங்கேயுமே மென்ஷன் இல்ல சோ அதனாலதான் டேட் ஆஃப் காளிதாசாங்கிறதே ஒரு பெரிய டிஸ்பியூட் அதுக்கப்புறம் பல வர்க்கு இவர் தான் எழுதினாரா வேற யாரா எழுதினாளா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே அது ஒரு பெரிய ரிசர்ச் ஆனா எங்க வாதி யார்த்து அவர் சொல்லுவாரு காளிதாசர்னு இல்லவே இல்ல அவன் எழுதினதை படிங்களோல வாட் இஸ் அ பாயிண்ட் இன் டிஸ்கசிங் இஸ் டேட் அண்ட் டைம் அவர் எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கார் அதை படிங்கோ அப்படின்னு படிங்கோ சங்கீத मृतजीवनाख्यो दृश्यस्य परिषत् सपर्याम् सङ्गीतसाहि साहित्यकलाविमर्दः प्रौढः प्रौढः अस्ति नल्लान् कुल कृष्णमार्यः तस्य प्रबन्धः मृतजीवनाख्यः दृश्यः பரிஷத் சபர்யாம் சோ அப்படிப்பட்ட திருஷ்யா திருஷ்யா அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அதாவது திருஷ்யதே இது திருஷ்ய அர்த்தம் நடத்தோம் அர்த்தம் நடத்தோம் அந்த திருஷ்ய சார் பரிஷத் சபர்யாம் குறியாது பரிஷத்தோட பரிஷத்தினுடைய சபர்யா அப்படின்னா பூஜைன்னு அர்த்தம் அவளுடைய ஒரு பூஜைக்கு இதை நம்ம செய்யலாம் அப்படின்னா அவ முன்னாடி நம்ம பிரசென்ட் பண்ணலாம்னு நடத்தும் சோ யார் வந்து இதை எழுதியிருக்கா அப்படின்னா சங்கீத சாகித்ய கலா விமர்த்தகா விமர்த்த விமர்திரௌடக சோ வந்து சங்கீதம் அப்படின்னா சங்கீதம் சாகித்யம்னா உங்களுக்கு லிட்ரேச்சர் கலா அப்படின்னா அறுபத்தி நாலு கலைகள் சொல்றோம் இல்லையா அந்த ஆர்ட்ஸ் அதுல விமர்தகா அப்படின்னா தேர்ச்சி பெற்றவருங்கிற அர்த்தம் மிருது டூ கிரைண்டுன்னு அர்த்தம் அதாவது அவர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டோம்னா தோச்சி அலசி புழிஞ்சி உணத்தில் வரணும் சொல்லுவோம் தெரியுமோ நல்லா பிழிஞ்சி எடுத்துருவார் அப்படிதான் இது சோ அந்த மாதிரி சங்கீதம் சாகித்தியம் கலா விமர்த பிரௌடகா பிரௌடகனா ரொம்ப எக்ஸ்பர்ட் இருக்கும் சோ இந்த மாதிரி சங்கீதத்திலயும் சாகித்யத்திலயும் கலாலையும் அத எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்து இந்த சாரத்தை அப்படியே புடிச்சவர்னு சொல்றோம் இல்லையா அந்த விமர்த பிரௌடகா அந்த சாரத்தை குடிச்ச ஒரு பிரௌடகா ஒரு எக்ஸ்பர்ட் அவர் யார் அவர் நல்லான் குல கிருஷ்ணம் ஆர் கிருஷ்ணமார்த்தியா நல்லான் குலம்ங்கிறது அவருடைய குலம் ஆதில பிறந்த கிருஷ்ண கிருஷ்ணமாரிய அவருடைய பேரு அவர் அஸ்தி அதிட அந்த அந்த பிரௌட சங்கீத சாகித்ய கலாவிமர்த பிரௌடங்கிறது இந்த கிருஷ்ணமாரியவா வருது பிரௌட அஸ்தி தய பிரபல்லுல கிருஷ்ணமாரிய பிரபந்த இந்த ஒர்கானது மிருதஜீவன ஆக்கிய மிருதஜீவனம் மிருதஞ்சீவனம் மிருதஜீவனம் சொல்லியிருக்கார் மிருதஜீவன ஆக்கிய திரந்த ஜீவனம் பெயருள்ள ஆக்கிய ந நேம்ட் சோ மிருத ஜீவன ஆக்கிய மிருத ஜீவனம்னு பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற தசிய பிரபந்த அயம் அவருடைய ஒர்க்கானது இது என்னது இது திருஷ்யா உங்களுக்கு வந்து பார்க்க திருஷ்யதே இது திருஷ்யா அதாவது திருஷ்யதே இது திருஷ்யா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அ காவியம் இட் இஸ் அ நாடகம் விச் இஸ் கோயின் டு பி பிரசன்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா திருஷ்யா அப்படிப்பட்ட சகா அந்த சகதிருஷ்யா

பலாயனம் நகர்ந்து போலாம் நம்ம பிரயோக உபக்கிரமாய பிரயோகம்னா பிரசன்டேஷன் அந்த உபக்கிரமம்னா ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம் பிகினிங்னு அர்த்தம் உபக்கிரம உபசம்ஹாரம்னு எழுதுறோம் இல்லையா ஒரு ஒரு அஹ் எசை எழுதும்போது உபக்கிரமஹா அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் உபசம்ஹாரம் அப்படின்னா கன்க்ளூஷன் ஸோ வந்து பிரயோக உபக்கரமாய இந்த பிரயோகம் இந்த டிராமாவினுடைய ப்ரசென்ட் பண்றதுங்கிறத ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கோசரம் ரங்கஸ்தலம் தத்மஹா ரங்கஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ நம்ம தத்வகா நம்ம ரெண்டு பேரும் கொடுத்துட்டு போயிடலாம் புரியுறதா சோ இப்ப வந்து அவ வந்து இப்ப இது பண்ண போறா நம்ம வேலை வந்து இதோட ஓவர் நம்ம இடத்த காலி பண்ணலாம்னு அப்படின் ததாதி தத்தகா ததாதி அதுல ததாமி கிவ் தா தானே இல்லையா சோ அதனுடைய உங்களுக்கு லட்டு சோ தத்வாம் தஸ்மாத்தி காரணாத்து இப்ப வந்து இந்த திருஷ்யா சரிஷியா பரிஷத் சப்பர்யாம் குறியாத் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தஸ்மாத் தஸ்மாரத்து ஆவாம் அக்கிரம்ய நம்ம இருவரும் இங்க இருந்து கிளம்பிட்டோம் பிரயோக உபக்கரமாய இந்த பிரயோகத்தை இந்த ட்ராமாங்கிற ஒரு பிரயோகம்மெண்ட் இது வேணாம் அதை வந்து உபக்கிரமாய ஆரம்பிக்கிறதுக்கோசரம் ரங்கஸ்தலம் லெட் அஸ் கிவ் திஸ் ஸ்டேஜ் டு பிரசன்ட் த ட்ராமா அப்படின்னு சொல்றோம் நம்ம இருந்தோம்னா ஃபர்தரா பேசிட்டே இருப்போம் நம்மளுடைய காரியம் வந்து முடிஞ்சு சரியா அதான் அப்புறம் சம்யக் பலிதம் ஆஹ் நன்னா கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து இந்த இந்த சூத்திரதாரனும் இந்த மாதிரி நட்டியும் சொல்லிட்டு போறதுக்கு ஒரு நாலு டைப் இருக்கு ட்ரமாட்டிக்ஸில் பிரயோகாதிஷயம்னு ஒண்ணு இருக்கு அவ அதை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா அப்படின்னுட்டும் சோ இதில் நிறைய வெரைட்டி இருக்கு ட்ரமெட்டர்ஜியில் வரும் அண்ட் இதுக்கப்புறம் என்னன்னா இந்த நட்டியும் சூத்திரதாரன் தே வில் நாட் வி சீன் எனிவேர் இந்த ட்ராமா பிகாஸ் தேர் ஆர் தே ஆர் நாட் த பாத்திரம் தே ஆர் நாட் த கேரக்டர் ஆஃப் த ட்ராமா அவ வந்து அந்த எல்லா சம்ஸ்கிருத ட்ராமா நீங்க எது எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் முதல்ல ஒரு சூத்திரதாரனும் நட்டியும் பேசுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரெண்டு புருஷ பாத்திரம் பேசுற மாதிரி இருக்கும் சோ அவ வந்து அதை சொல்லிட்டு அந்த மங்கள ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு இந்த ட்ராமா வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு யார் எழுதினா என்னங்கிற விவரத்தை சொல்லிட்டு மு முக்கால்வாசி அந்த டமாவினுடைய கேரக்டர் உனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் கிளம்புவான் ஏன்னா சம்ஸ்கிருத ட்ராமாவில என்ன அப்படின்னா சடார்னு ஒரு ஒரு கேரக்டர் வந்து என்டர் ஆபடாது அந்த கேரக்டர் வரத்துக்கு முன்னாடி எதர் பேக் ஸ்டேஜில் அதை பத்தி யாராவது ஒருத்தர் அனவுன்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இங்க இந்த ஸ்டேஜில் இருக்கா பாருங்க ஒரு அந்த ரெண்டு பாத்திரங்கள் அவ அந்த ஆக்டர்ஸ் வந்து இவா இவாளை அந்த வரப்போகிற கேரக்டரோடைய பெயரையோ எதையோ உனத்தை மென்ஷன் பண்ணுவான் அப்படி பண்ணோன்னே தான் உள்ளே வருவான் அந்த சாணக்கியன் சொன்னேனோ மயஸ்தித்தே கஹ சந்திரம் அபிபவித்தும் இச்சதிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல சூத்திரதாரனும் நட்டியும் பேசிருப்பா இந்த மாதிரி குரூர கிரக சகேத்துகு சந்திரம் அபிபவித்தும் இச்சதி சபூர்ண சம்பூர்ண மண்டலம் சந்திரம் அபிபவித்தும் இச்சதின்னு சொல்லும் பொழுது அந்த சந்திரகுப்தன்னு கேட்ட உடனே சாணக்கியன் உடனே ஓடி வந்துடும் அந்த நட்டி வந்து அதை கேட்டு பயந்து விடுவோம் யார் இது அப்படின்னா அவர் வந்து கௌட்டில்யா குட்டிலமதி அப்படின்னு உடனே அப்படியே கம்பனமா அவ ரெண்டு பேரும் ஸ்டேஜ விட்டு வெளில போயிடுவான் அதோட அந்த சூத்திரதாரன் நட்டியினுடைய ஒர்க்குங்கிறது ஓவர் சோ இங்கேயும் அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் இவா இந்த டிராமால வரவே மாட்டான் சரியா சம்யக் பணிதம் நன்றாக கூறப்பட்டது இது நிஷ்கிராந்தாக நிஷ்கிராந்தோன்னு வரணும் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போயிட்டா எல்லாரும் போயிட்டான்னு அர்த்தம் இது பிரஸ்தாவனா தான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வா இதோட முடிஞ்சிடும் இந்த பிரஸ்தாவனா அப்படிங்கிறதும் இதை வந்து பிரஸ்தாவனாக்கு உங்களுக்கு ஆமுகம்னு ஒரு பதம் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரமேட்டிக்ஸில் வரும் இதோட வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த அவ ரெண்டு பேரோட அந்த இன்ட்ரொடக்ஷன் இது வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் அங்கம் இதுக்குன்னு தனியா ஒரு சாப்டர்லாம் போட மாட்டான் பிரதமாங்ககா அப்படின்னா அந்த பிரதமாங்கத்திலே இந்த சூத்திரதாரன் நட்டியினுடைய இந்த கான்வர்சேஷன் அவ இன்ட்ரட் இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே இருந்து இதோட முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ராமா வந்து ஆரம்பிச்சு சரியா இருக்கா இது ஒன்று எடுத்துக்கலாமா